Hi friends, in the video we will talk about the topic of vectors. So, vectors are the definition of the types. The question is, how do you ask this in the video? So, vector is the same thing. That is one quantity. That is the magnitude. That is the direction. This is the vector. This is the scalar. That is the magnitude. So, vector is the sign of the arrow mark. So, vectors வந்து நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதல சம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து அதுக்கு மொத்தம் 3 லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் லா, அடுத்து வந்து parallelogram லா, அடுத்து வந்து லா ஆஃப் பாலிகன். அதாவது அடிஷனுக்கு வந்து லா ஆஃப் பாலிகன் யூஸ் பண்ணலாம். சோ நம்ம ஒரு ஒரு லாவும் என்னென்ன அப்படிங்கறத நாம இப்ப பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் லா அது என்னது அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு வெக்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து a வெக்டர், நெக்ஸ்ட் இது வந்து b வெக்டர். So, this is the resultant. This is the value of the value. So, A vector is a force, B vector is a force. The vector is the force. This is the resultant. This is the outcome. So, resultant vector is the last one. So first in the triangle ala pathinga a vector idu irukku appo a vector oda head in the arrow la vande b vector oda tail irukku appadina ungalku resultant eppadi irukona a vector oda tail ayum b vector oda head ayum join panna maadhiri irukum. So idhu dhaan vande inda rendu vector oda resultant force adhu vande inda direction la irukum. Idhu vande eppadi kandupidipanga na resultant is equal to a plus b. Mostly vande resultant vande ella vectors ayum add panni dhaan ena magnitude wise அது வந்து அடிஷனா தான் இருக்கும். அப்படி பாக்கும்போது நான் வந்து இப்போ இந்த இது வந்து r வெக்டரா இருக்கு. இதுக்கு நான் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. r is equal to under root a square plus b square plus 2ab cos theta. சோ இது வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே. இப்போ இந்ததுல வந்து இப்போ ரிசல்டன்ட்டோட மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான். இப்போ இதுல a உம் b உம் இங்க சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து r is equal to 2a cos theta by 2. இதுல வந்து a க்கும் b க்கும் ஒரே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். இதுல வந்து உங்களுக்கு alpha வந்து theta by 2 ஆ இருக்கும். இங்க theta என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு கிறிஸ் கிராஸ் ட்ரையாங்கிளா இருக்கு. சோ இது நான் வந்து உங்களுக்கு b ல இருந்து நான் உங்களுக்கு b sin theta எடுக்கிறேன். சோ இந்த லைன்னா உங்களுக்கு b sin theta வா இருக்கும். சோ இது b sin theta அப்புறம் ஆங்கிள் பக்கத்துலயே இருக்குது வந்து b cos theta. சோ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலாக்கு for r max அப்படிን பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து theta வந்து 0 வா இருக்கணும். சோ இந்த theta வந்து 0 வா இருந்துச்சுனா உங்களுக்கு r வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஏனா b வந்து தரையோட தரையா இப்படி வந்துரும் b. சோ இப்படி வந்துட்டா உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் r வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு r max வந்து a plus b ஆ இருக்கும். ஒரே லைனா வந்துரும். இதே இது உங்களுக்கு r மினிமமா இருக்கணும் அப்படினா உங்களுக்கு வந்து theta வந்து 180 டிகிரி ஆ இருக்கணும். சோ theta வந்து 180 டிகிரினா உங்களுக்கு வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ r மினிமம் வந்து a plus b ஆ இருக்கும். அந்த மாதிரி இதுல a is equal to b ல உங்களுக்கு வந்து alpha வந்து theta by 2 ஆ இருக்கும். அடுத்து வந்து parallelogram லா. parallelogram லால உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. அதே இது உங்களுக்கு வந்து இந்த b ஓட டெய்லும் a ஓட டெய்லும் ஜாயினா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இத வந்து நீங்க வந்து இது வந்து நானா வரைஞ்ச லைன் இந்த டாட்டட் லைன். சோ நீங்களா இப்படி ஒரு parallelogram மாதிரி ஒரு parallelogramங்கிறது ஒரு slanted square மாதிரி. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டயகிராம் வந்து நீங்க மேக் பண்ணிட்டு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணனும். ஜாயின் பண்ணா அதான் அதோட ரிசல்டன்ட். சோ இது எப்படி எழுதலாம்னா AB AD AC. சோ இந்த AB யும் இந்த AD இந்த AC நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ரிசல்டன்ட் A வெக்டர் B வெக்டர் அதுதான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இதோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேம் ஃபார்முலா A ஸ்கொயர் B ஸ்கொயர் 2AB cos theta. இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. இப்போ இதுல வந்து நான் வந்து tan alpha கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan alpha வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து tan alpha. இது வந்து alpha அப்புறம் இது வந்து பீட்டா. ஸோ tan alpha வந்து b sin theta divided by a plus b cos theta
tan beta வந்து a sin theta divided by a cos theta plus b. இப்போ vectorsல எப்படி subtract பண்றது? ரெண்டு வெக்டார் எப்படி நான் subtract பண்றது அப்படிን கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு a வெக்டார் இருக்கு. இதுதான் வந்து a வெக்டார். அடுத்து வந்து உங்களுக்கு இங்க ஒரு b வெக்டார் இருக்கு. இது வந்து b வெக்டார், இது வந்து a வெக்டார். சோ ரெண்டு வெக்டார் இருக்கு. இத வந்து நீங்க subtract பண்ணனும். அப்படினா உங்களுக்கு வந்து தெரியும் r is equal to a minus b னா நம்ம எழுதணும். இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இப்படி மாத்தி எழுத போறேன். A vector plus minus B vector. Minus B vector ஆ நான் A vector ஓட ஆட் பண்ண போறேன். அப்படினாலும் உங்களுக்கு A minus B தான் வரும். நான் வந்து இது வந்து addition மாதிரி கொண்டு போலாம் அப்படி நினைச்சிட்டு நான் உங்களுக்கு இது சொல்றேன். So minus B vector அப்படினா இங்க இருக்க B vector அப்படியே 180 டிகிரிக்கு தலையில அப்படியே திரும்பி வந்துரும். Minus B னா opposite direction ல வந்துரும். So உங்களுக்கு வந்து இப்போ இந்த vector இருக்கு minus B. Okay. இப்போ நான் என்ன பண்ணனும் ரிசல்ட்டன் கண்டுபிடிக்க இந்த a-வையும் இந்த minus b-யையும் நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட்டண்டா இருக்கும்? இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டண்டா இருக்கும். சோ as usual என்ன பண்ணுவேன் ரிசல்ட்டன் ஃபார்முலால நான் வந்து a-வையும் minus b-யையும் நான் போடுவேன். போட்டா எனக்கு இந்த இது கிடைச்சிருமா? சோ உங்களுக்கு ரிசல்ட்டண்டோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இதுல tan alpha எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இது வந்து உங்களுக்கு alpha angle. சோ tan alpha வந்து நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த ஃபார்முலா தான். b sin theta divided by a minus b cos theta. இப்போ a யும் b யும் ஈக்குவலா இருந்துச்சுனா உங்களுக்கு ரிசல்ட்டன்ட் என்னவா இருக்கும்னா இது வந்து டைரக்டா டிரைவன் ஆன்சர். நீங்க வந்து இத ரிமெம்பர் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த கேஸ்ல வந்து r வந்து 2a sin theta by 2 ஆகும். சரி, வெக்டார்ல டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் அப்படினு சொல்றாங்களே அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு வெக்டார் இருக்கும். பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த r1 வெக்டார்னு ஒன்னு எடுத்துக்கேன். அப்புறம் இங்க வந்து r2 வெக்டர்னு ஒன்னு எடுத்துக்கேன். சோ இந்த ரெண்டு வெக்டரும் இங்க ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணுது. r1 வந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணுது x1 y1 z1. r2 வந்து x2 y2 z2 ஆரிஜினோட ஜாயின் பண்ற ரெண்டு வெக்டர்ஸ். சோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் வெக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படினா உங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்ட் பாயிண்டையும் நான் ஜாயின் பண்ணிரேன். ஜாயின் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு வெக்டர் கொடுக்கும். இந்த வெக்டர் எப்படின்னா r வெக்டர் is equal to r2 minus r1 வெக்டர் which is equal to x2 i cap plus y2 j cap plus z2 k cap minus x1 i cap plus y1 j cap plus z1 k cap final minus initial பண்ணிருக்கேன். சோ இதோட மேக்னிடியூட் நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து சும்மா சப்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்கேலர்ல தான் அப்படி நடக்கும். வெக்டர்ல வந்து இங்க எப்பவுமே மேக்னிடியூட் கண்டுபிடிக்க அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்டர் ரூட் எடுக்கணும். இதுதான் வந்து வெக்டரோட ரூல்ஸ். வெக்டர்ல மேக்னிடியூட் கண்டுபிடிக்க. ஸோ இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் நமக்கு கிடைச்சிருச்சு அண்டர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் வந்த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் டூ மைனஸ் எட் வந்த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து நீங்க ஐ கேப்பையும் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஜெட் கேப்பை மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும். கே கேப்பை மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அதை தவிர மாத்தி மாத்தி நீங்க பண்ண முடியாது வெக்டர் ரூல்ஸ் படி. அடுத்து வெக்டர் அடிஷன். எப்படி வெக்டர்ஸ் வந்து ஆட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வெக்டர் இருக்கு, பி வெக்டர் இருக்கு, சி வெக்டர் இருக்கு, டி வெக்டர் இருக்கு. ஓகே, இந்த வெக்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. இதை வந்து நான் ஆட் பண்ணணும். இந்த எல்லா வெக்டாரையும் ஆட் பண்ணி ரிசல்டண்டா என்ன வெக்டர் வருது அப்படின்னா நம்ம மொத்தத்துல பார்க்க போறோம். ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்னா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் லா ஆஃப் பாலிகன். ஸோ பாலிகன்னா என்ன, நிறையா லைன் வந்து லைன்லாம் சேர்ந்து 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 இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணாலும் அது வந்து பாலிகன். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபோர் சைடட் பாலிகன், நாலு சைடு உள்ள பாலிகன். ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா அது த்ரீ சைடட் பாலிகன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இதில் வந்து இதுதான் லா ஆஃப் பாலிகன் சொல்லுவாங்க. ஸோ ஏ வெக்டரை நீங்கள் வந்து சைஸையும் மேக்னிடியூடையும் மாற்றக்கூடாது. இப்போ வந்து ஏ வெக்டர் வந்து இவ்வளோ சைஸ்க்கு இருக்குது, நான் வந்து இதோட கம்மியான சைஸ் போட்டேன்னா அதுவும் தப்பு. வெக்டரில் எவ்வளோ நீளமாக போட்டிருக்காங்களோ அது வந்து அதோட மேக்னிடியூட் அவ்வளோ பெருசுன்னு அர்த்தம். குட்டியாக போட்டிருந்தாங்கன்னா அதை விட மேக்னிடியூட் கம்மின்னு அர்த்தம். அது மாதிரி டைரக்ஷனையும் நம்ம மாற்றிடக்கூடாது. ஸோ மாற்றாமல் நீங்கள் எல்லா வெக்டர்ஸையும் ஒரு பாலிகனா அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா இப்போ பாருங்க இந்த ஏ வெக்டரை அப்படியே எடுத்துட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன் சைஸ் மாத்தாம. இப்போ இங்கே வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து பி வெக்டர். பி வெக்டர் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருக்கு. சோ அத நான் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சிட்டேன் பி வெக்டர். அடுத்து சி வெக்டர் இருக்கா, இதையும் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சிட்டேன். சைஸ் டைரக்ஷன் எதுவுமே மாத்தல. இப்போ டி வெக்டர் பாருங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சிட்டேன். இப்போ வச்சு முடிச்சாச்சு நாளையும். வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஸ்டார்ட் பண்ண பாயிண்டையும் எண்ட் பண்ண பாயிண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க, ஒரு வெக்டர் போட்டு. இந்த வெக்டர் தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். அடிஷன் வந்து வெக்டர்ஸை இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர் கேப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் ப்ளஸ் பி கேப் ப்ளஸ் சி கேப் ப்ளஸ் டி கேப். ஸோ ரிசல்டன்ட் வந்து எப்போதுமே அடிஷன் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் கிடைச்சிடும். இப்போ ஒரு 3D வெக்டர் எடுத்துப்போம். 3D வெக்டர் எடுத்துட்டு அதோட ரெக்டாங்குலர் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஒரு வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய்ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொசைன்ஸ் கிடைக்கும். ஸோ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன்னா, காஸ் ஆல்ஃபானா அந்த வெக்டர் வந்து 3D இருக்குது, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னா நான் என்ன எடுக்கலாம், இங்கே காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஏ. இந்த ஏ வந்து இந்த ஏ வெக்டர், ஓகேவா? ஏ வெக்டரோட மேக்னிடியூட் தான் இந்த ஏ. ஸோ வந்து இதை நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏவோட மேக்னிடியூட்னால ஸ்கொயர் பண்ணி அந்த ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு எல் அப்படின்னு ஒரு நொட்டேஷன் கொடுத்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சேம் ஃபார் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் நான் பீட்டா ஆங்கிள்னு எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் இஷ்டம், நான் வந்து பீட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ பீட்டாங்கிற ஆங்கிள் வந்து ஒய் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுது இந்த வெக்டர். ஸோ அதுக்கு வந்து ஏஒய் பை ஏ வரும். ஸோ ஏஒய் அப்படியே இருக்கும், ஏக்கு பதிலாக நான் மேக்னிடியூட் போட்டிருக்கேன். இது வந்து எம்னு சொல்கிறாங்க. அடுத்து செட் ஆக்சிஸ் வந்து நான் காமா ஆங்கிள் மேக் பண்ணுது வெக்டர் செட் ஆக்சிஸோட அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர், உங்களுக்கு வந்து இங்கே என்னு கிடைக்கும். ஸோ இந்த எல் எம் என் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு போர்ட்ஸ்லேயும் இது கேட்பாங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன், ஒரு ரிசல்ட். ஸோ இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணேன்னா, அதாவது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், இது வந்து என்ன காஸ் ஆல்ஃபா ஸ்கொயரா? எல் வந்து என்ன ஆக்சுவலி காஸ் ஆல்ஃபா தான் நான் எல்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். இது வந்து ஒரு ப்ரூவன் ரிசல்ட். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா வந்து உங்களுக்கு 2 வரும். இது வந்து இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த டைரக்ஷன் கொசைன்ஸில் இருந்ததில் வர ரிசல்ட்டு. அடுத்து இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ஒய் பிளேனில் வந்து ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ்ஒய் பிளேன். ஸோ எக்ஸ் ஒய் பிளேனில் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெக்டர் வந்து ஆர் வெக்டர், எப்போதும் போல் ஆர் வெக்டர் எடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த ஆர் வெக்டரை எப்படி ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆர் ஆர் வெக்டர் இருக்கா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இல்லை ஒய் ஆக்சிஸ்லேயும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த வெக்டரு. அப்போ வந்து நமக்கு க்வெஸ்சன்லாம் சால்வ் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும் இல்லை ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம பிரிக்கணும். பிரிக்கும் போது இது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தீட்டாக்கு பக்கத்தில் உள்ள, இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் தீட்டா இருக்கா, ஸோ அப்போ இந்த காம்பனண்ட் வந்து ஆர் காஸ் தீட்டா, இந்த காம்பனண்ட் வந்து ஆர் சைன் தீட்டா. ஸோ இந்த வெக்டரை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பங்கு கொடுத்துட்டோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பங்கு கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பங்கு வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸோடது வந்து ஆர் சைன் தீட்டா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸோடதுனாவே ஆர் காஸ் தீட்டா தானா அப்படின்னு இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஆக்சுவலி. இந்த தீட்டா வந்து தீட்டா பக்கத்தில் எது இருக்கோ அது வந்து காஸ்து. இப்போ இந்த தீட்டா வந்து சப்போஸ் ஒய் ஆக்சிஸோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நான் பிரிக்கும் போது என்ன எழுதுவேன், இதை வந்து ஆர் காஸ் தீட்டான் எழுதுவேன் ஒய் ஆக்சிஸ் பக்கம் இருக்கதை. உங்களுக்கு புரியுதா? ஸோ எது பக்கத்தில் தீட்டா இருக்கோ அதை நம்ம பிரிக்கும் போது நம்ம காஸ் தீட்டான்னு எழுதுகிறோம், அவ்வளோதான்.
ஸோ இதை நான் பிரிக்கும் போது எப்படி எழுதுவேன், இப்போ வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய்ஜே கேப் இருந்துச்சா, இப்போ இந்த எக்ஸ் ஐ கேப் பதிலாக நான் ஆர் காஸ் தீட்டா ஐ கேப்னு எழுதுவேன், ஏன்னா நான் வந்து அதை பிரிச்சிருக்கேன். ஸோ அடுத்து ஒய்எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நான் வந்து ஆர் சைன் தீட்டா எழுதுவேன். இப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்க வெக்டராக பிரிக்கணும். இப்போ வந்து ஒரு குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரா வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 6 யூனிட்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இது வந்து அந்த குவெஸ்டினில் கொடுத்துருக்க ஆர் வெக்டர். இது வந்து மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சஸ்னா, வித் எக்ஸ் ஆக்சஸ்னா எக்ஸ் ஆக்சஸை ஒட்டி உங்களுக்கு 60 டிகிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டே ஆங்கிள் தான் பாசிபிள், இங்கே ஒன்று வரையலாம் இல்லை இங்கே ஒன்று வரையலாம், ஆனால் வந்து வித் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்கே தான் வரையணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஆர் இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி தான், இது இங்கே பிரிக்கும் போது என்ன ஆகும், இதுதான் வந்து ஆர் காஸ் தீட்டாவாகும். ஸோ வந்து ஆர் காஸ் 60 ஐ கேப், ஐ கேப்புங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்க்கு கொடுக்குறது. அதே மாதிரி இது காஸ்னா இது சைனா, அப்போ இது ஒய்க்கு என்ன எழுதுவேன், ஜே கேப்க்கு ஆர் சைன் 60 ஜே கேப். அப்போ காஸ் 60 வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1/2. ஸோ இது வந்து ஆர் பை டூ ஐ கேப் பிளஸ் சைன் 60 வேல்யூ √3/2. ஸோ √3/2 ஆர் ஜே கேப். ஸோ நான் வந்து இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க மேக்னிடியூட் ஆஃப் 6 யூனிட்ஸ்னு. ஸோ ஆறுங்கிற இடத்துல நான் வந்து 6 போட்டேன்னா எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 3i பிளஸ் 3√3j. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சம்மெல்லாம் சால்வ் பண்ணணும். அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டாட் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வெக்டர் இருக்குது, ஒன்று நான் ஏ வெக்டர்னு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து பி வெக்டர்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வெக்டர் இருக்குன்னா அதுக்கு பி வந்து பேரலலாக இருக்கணும், பேரலலாக அதாவது பி காஸ் தீட்டாவாக இருக்கணும், புரியுதா? ஸோ இந்த பி வந்து பி காஸ் தீட்டாவாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆகிடும். அதே இது பி பி வந்து ஏக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு, இப்போ இந்த காம்பனண்ட்டாக இருந்துச்சுன்னா பியை வந்து இப்படி இப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பி வந்து ஏக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், பி சைன் தீட்டாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டில் நான் ஏ டாட் பின்னு போடுவாங்க, ஸோ டாட் ப்ராடக்ட் எழுதுவாங்க. ஸோ ஏ டாட் பி என்ன அப்படி எழுதலாம், ஏ பி காஸ் தீட்டா எழுதலாம், ஸோ பியை பேரலலாக கொண்டு வந்து, இல்லைன்னா பியை அப்படியே வச்சுட்டு ஏவை வந்து நான் டிவைட் பண்ணுவேன், இப்படி ஏ காஸ் தீட்டாவாகும். இன்னொன்று வந்து நான் ஏ சைன் தீட்டா இப்படியும் பிரிக்கும். ஸோ நான் இது வந்து ரெண்டு ஃபார்மில் எழுதியிருக்கேன், ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ காஸ் தீட்டா. ஸோ இதில் உங்களுக்கு காஸ் தீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை ஏ டாட் பி. ஸோ ஏபிங்கிறது இங்கே வந்து மேக்னிடியூட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏ வெக்டர் வந்து ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப்னு இருக்குன்னா, அதே மாதிரி பி வெக்டர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஏ பி பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். ஸோ இதுக்கு நான் ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வில் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். ஏன்னா எக்ஸ் காம்பனெட் அதாவது ஐ கேப்பை தான் மல்டிப்ளை பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ ஏ நமக்கு ஏ கேப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிடச்சிருச்சு. ஸோ காஸ் தீட்டா என்னவாக இருக்கும், இந்த ஃபார்முலாவில் நம்ம இங்கே போடுறோம். ஸோ போடும்போது நம்ம ஏ டாட் பி எழுதிடுறோம், அடுத்து ஏவோட மேக்னிடியூட் இங்கே எழுதியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறது தான் மேக்னிடியூட்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பி வெக்டருக்கும் எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வெக்டர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சில ரெண்டு குவெஸ்டின்ஸ் வரலாம், காமன் குவெஸ்டின்ஸ். காம்பனன்ட் ஆஃப் வெக்டர் பி அலாங் ஏ, இது வந்து என்னென்னா அலாங் ஏன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி பி பேரலல், அலாங் ஏ வந்து பி பேரலல் வரும். அப்போ பி பேரலல் இஸ் ஈக்குவல் டு இந்த பி பேரலல் வந்து ஏ அண்ட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னா, சப்போஸ் தீட்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பி வெக்டர் ப்ளஸ் ஏ கேப், சாரி பி வெக்டர் இன்டூ ஏ கேப் இன்டூ ஏ கேப், இதுதான் வந்து உங்களுக்கு பி பேரலல். அதே மாதிரி காம்பனன்ட் ஆஃப் பி பெர்பெண்டிகுலர் டு ஏ, ஸோ பெர்பெண்டிகுலர் டு ஏனா உங்களுக்கு வந்து காம்பனன்ட் ஆஃப் பி வந்து இதுவாக இருக்கும். ஸோ பி பெர்பெண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பி பேரலல். ஸோ பி மைனஸ் பி பேரலல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி பெர்பெண்டிகுலர் கிடைக்கும்.
So in the b parallel vandha nam already kandupidichu vechirukom indha value substitute paninga idha ungalku b perpendicular oda value ipo scalar product la ungalku vandha idhu dhaan vandha conclusions paathinga same caps neenga add paninga mattum dhaan ungalku magnitude vandu 1 kadaikum matha ellathiyum neenga vandu multiply paninga ungalku vandu 0 dhaan kadaikum adhanaala dhaan na ungala vandu i cap ay i cap ay multiply panna sonnen j cap and j cap k cap and k cap ay multiply panna sonnen இது நீங்க i ஐ j மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட்ல உங்களுக்கு வந்து 0 தான் கிடைக்கும். அடுத்து வந்து வெக்டர் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்வாங்க. ஏன்னா வந்து இத நாம எப்படி ரீட் பண்ணோம்னா a x b அப்படி a மல்டிப்ளை b னு சொல்ல கூடாது. a x b அதான் இது கிராஸ் ப்ராடக்ட். ஓகே. இது வந்து உங்களுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் மெத்தட். நீங்க வந்து மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க டிட்டர்மினன்ட். சோ டிட்டர்மினன்ட் மெத்தட்ல தான் நீங்க வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன் இப்போ a cross b வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a b sin theta நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி a க்கு perpendicular ஆ உள்ள b component சோ அது வந்து உங்களுக்கு b sin theta வரும் சோ a into b sin theta n cap சோ இது வந்து வெக்டர் perpendicular to a and b இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு a இங்க ஒன்னு இருக்கு b ஒன்னு இங்க இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா நான் வந்து தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவேன் सो ना इतनी स्वैप पड़ेना ए टू बी उम्मेल पॉइंट आगे सो अं वक्टर वो इप्ली अर्थम अपर्चा अर्थम इन ना वो बी टू ए नरमें इप्ली तंब वो डन पॉइंट आगे डन पॉइंट आगे अंत वक्टरों रिजल्ट वो की नोकी अब अर्थम इतना वो तंबा इन नहीं पड़ी पाती ईसिया இப்போ சில கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் என்னென்ன அப்படிን பாத்தீங்கன்னா a cross b is equal to minus b cross a b cross a-வா இருக்காது ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்ல தம்பு வந்து ஃபர்ஸ்ட்க்கு மேல பாயிண்ட் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து கீழ பாயிண்ட் ஆச்சு சோ அது வந்து வேரி ஆகும் வெக்டர் ப்ராடக்ட்ல அதே மாதிரி a vector cross b vector dot a vector is equal to a vector cross b vector dot b vector is equal to 0 இந்த ரிசல்ட்னா நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம் So next one the I cross I is equal to J cross J is equal to K cross K is equal to 0. So நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட்ல பார்த்தோம் இதெல்லாம் equal to 1 னு வந்துச்சு. ஆனா வெக்டர் ப்ராடக்ட்ல அப்படியே ஆப்போசிட். இதெல்லாம் வந்து 0 க்கு equal. அதே மாதிரி இங்க வெக்டர் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். So பாத்தீங்கன்னா I cross J வந்து K வரும். So ஏதாவது I J K இருக்கு. இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்னொன்னு வரும். அந்த இன்னொன்னு அது வந்து உங்களுக்கு சைன் மாதிரி வரலாம் இப்போ i cross j வந்து k உங்களுக்கு தெரியும் j cross i யும் k வா தான் இருக்கும் ஆனா அது பிளஸ் k வா மைனஸ் k வா அப்படினு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் இந்த இந்த நான் இங்க டிரா பண்ணிருக்கேல்ல இத வந்து நீங்க வந்து எப்பவும் இந்த மாதிரி क्वेश्चन கேட்கும்போது நீங்க டிரா பண்ணி வெச்சுக்கோங்க சப்போஸ் i cross j அப்படி இருக்குனா i அப்புறம் j வருது சோ இந்த டைரக்ஷன்ல போகுதா இந்த டைரக்ஷன் போகும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும் அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் கே இங்க வந்திருக்கு அதே இது j cross i போறேன் அப்பனா நான் இந்த டைரக்ஷன்ல போறேன் j அப்புறம் i போறேன் சோ போகும்போது உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல போறீங்கனா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ சோ அதனால தான் இங்க மைனஸ் கே வந்திருச்சு சோ அதே மாதிரி தான் k cross i வந்து j ஆனா i cross k வந்து மைனஸ் j அதே மாதிரி k cross j வந்து மைனஸ் i ஆனா j cross k வந்து i சோ இந்த மாதிரி நீங்க இத ஞாபகம் வச்சிட்டு நீங்க வந்து ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு தியரம் வந்து லாமிஸ் தியரம் சோ இப்போ सपोज ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த வெர்டிசஸோட நேம் வந்து ABC அப்படி நான் நேம் பண்ணிருக்கேன் சைடு வந்து ABC அதே மாதிரி ஆங்கிளும் வந்து நான் ABC அந்த வெர்டிசஸோட சைடே வச்சிருக்கேன் அப்படினா லாமிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா sin of a divided by in the small in the side a will be equal to sine of this capital B angle divided by in the B side is equal to sine of C divided by small c இது வந்து எல்லாமே இந்த இந்த ஃபார்மட்ல நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் லாமிஸ் தியரம் இதே தான் உங்களுக்கு ஃபோர்ஸஸ்க்கு அப்ளிகபிள் சப்போஸ் இந்த மாதிரி நாலு மூணு ஃபோர்ஸ் இருக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து அதோட தீட்டாவும் கொடுத்துட்டாங்க அப்படினா இப்போ சப்போஸ் உங்களுக்கு F1 கொடுத்திருக்காங்க தீட்டா 1 கொடுத்திருக்காங்க தீட்டா 2 கொடுத்திருக்காங்க ஆனா F2 கண்டுபிடிக்கணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா நீங்க இந்த தியரம் யூஸ் பண்ணுங்க லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு மூணு வேல்யூ இருக்கு ஒரு வேல்யூ இல்ல
ஈஸியாக நீங்கள் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே தான் எஃப் ஒன் டிவைடட் பை சைன் ஆஃப் தீட்டா ஒன், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தீட்டா. அது மாதிரி எஃப் டூ டிவைடட் பை சைன் ஆஃப் தீட்டா டூ, அது மாதிரி எஃப் த்ரீ டிவைடட் பை சைன் ஆஃப் தீட்டா த்ரீ. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நியூட்டன்ஸ் லாவில் நிறையா சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்கேலர் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட் வச்சு சில ஃபார்முலாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க், ஒர்க் வந்து எஃப் டாட் டி, எஃப் டி காஸ் தீட்டா. அதே மாதிரி பவர் வந்து எஃப் இன்டூ வி, எஃப் வி காஸ் தீட்டா. ஃபோர்ஸ் வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம இ டாட் ஏ சொல்லுவோம், இஏ காஸ் தீட்டா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பி டாட் ஏ, பிஏ காஸ் தீட்டா. அடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் டைபோல் இன் யூனிஃபார்ம் ஃபீல்ட், பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் பி டாட் இ, பி வந்து இங்கே டைபோல் மொமெண்ட், இ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அது ஸ்கேலாருக்கு காஸ் வருமா இல்லை வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு காஸ் வருமா அப்படின்னு நீங்கள் குழம்புவீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ ஸ்கேலார் வந்து எஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ எஸ்ல ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து காஸ் வரும், எஸ்னா வந்து உங்களுக்கு சி வரும். அதே அது கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு எஸ் வரும், கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு சைன் தீட்டா வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் இருக்கா, ஸோ ஆர் எஃப் சைன் தீட்டா வரும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு எஸ் ஸ்டார்டிங் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சி வந்துச்சுன்னா எஸ் சைன் தீட்டா, அதே ஸ்கேலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் கிராஸ் ஆர்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே தப்பாயிடும். இப்போ நீட் 2020 பேப்பரில் கூட இதை வச்சு ஒரு சம் வந்துச்சு, உங்களுக்கு வந்து ஆர் கிராஸ் எஃப்ஆ, எஃப் கிராஸ் ஆர் உங்களுக்கு தெரியுதான் செக் பண்ணுறதுக்காக. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, ஆர் வந்து பொசிஷன் வெக்டர், பி வந்து லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் லீனியர் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர், ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. டார்க் ஆன் டைபோல் பிளேஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ, பி வந்து இங்கே டைபோல் மொமெண்ட். ஸோ அடுத்த சில கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், சில வெக்டர்ஸ் கொடுத்தா அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு ஏ வெக்டர், இது வந்து பி வெக்டர் இருக்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து பி சைன் தீட்டா, ஸோ இது வந்து உங்களுக்கு பி சைன் தீட்டா. ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதலாம், ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், ஸோ ஹாஃப் இன்டூ பி சைன் தீட்டா இன்டூ ஏ. ஸோ உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் இந்த வெக்டர் ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம், ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் டிவைடட் பை டூ. அதே மாதிரி அடுத்து ஏரியா ஆஃப் பேரலலோகிராம். ஸோ ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் வந்து நீங்கள் எப்படி எழுதலான்னா, ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் வந்து உங்களுக்கு பேரலலோகிராமோட ஏரியா கொடுக்கும். ஸோ அது வந்து மேக்னிட்யூடா, ஐ மீன் தீட்டா கொடுத்தாங்கன்னா இதான் உங்களுக்கு தீட்டா. ஸோ தீட்டா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி எழுதலான்னா, ஏபி சைன் தீட்டான்னு எழுதலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸியாக நான் படிச்சுக்கலாம்னா, கிராஸ் ப்ராடக்ட்னா சைன் தீட்டா அப்படின்னு நீங்கள் டைரெக்டாகவே போட்டுடலாம். அடுத்து ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்ல டிஃப்ரென்சியேஷன் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபார்மேட்ல எழுதணும், டி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் டாட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் பி வெக்டர். இதே இது உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட்ல வந்துச்சுன்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் is equal to differentiation of a vector cross differentiation, I mean b vector plus a vector cross differentiation of b vector. அது அதுக்கப்புறம் cross product and dot productல இருக்க சில ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் cross product of ரெண்டு இது வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரெண்டு வெக்டரும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். இதே இது நீங்கள் ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணி உங்களுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டரும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டா உங்களுக்கு அது பர்பெண்டிகுலராக பேரலாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் தான் இது. அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா இந்த மூணு வெக்டாரும் ஒரே லைனில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது கொலீனியர்னு சொல்லுவாங்க, ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம், ஒரே லைனில் ஒரே பிளேனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மூணு வெக்டர் இருக்குது, அப்போ போது நீங்கள் ஏ ஏபி வெக்டரையோ பிசி வெக்டரையோ எடுக்கிறீங்க, அது ரெண்டும் வந்து லாம்டாங்கிற டேர்மால் மல்டிப்புளாக இருக்குது. சப்போஸ் ஏபி வெக்டர் வந்து உங்களுக்கு வந்து டூ இருக்குது, அதே மாதிரி
BC vector வந்து 1 இருக்கு magnitude வருதுனா அப்ப உங்களுக்கு ஈஸியா தெரியும் lambda வந்து உங்களுக்கு வந்து 2 ஆ இருக்கலாம் so lambda ோட வேல்யூ உங்களுக்கு வந்து 2 ஆ இருக்கலாம் so lambda ோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுனா நீங்க வந்து ஈஸியா அத சொல்லிரலாம் அது வந்து உங்களுக்கு வந்து parallel-ஆ இருக்குன்னு so வந்து ஒரே direction-ல இருக்கும் ஆனா magnitude மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும் so vector-ங்கிறது direction and magnitude சேர்ந்ததுனா அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு வெக்டரும் வந்து parallel-ஆ இருக்குது so இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நீங்க வெக்டர் கொடுத்திருக்க வெக்டர்ஸ் parallel-ஆ இருக்கா perpendicular-ஆ இருக்கான்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ டென்சார் அப்படின்னு ஒரு குவாண்டிட்டி சொல்லுவாங்க டென்சார் அப்படின்னா என்னன்னா குவாண்டிட்டி தட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எக்ஸாம்பிள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸோ ரொட்டேஷனல் மோஷன் சாப்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூவே இருக்காது நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஸ்கொயர் பிளேட் இருக்கு ஸ்கொயர் பிளேட்டுக்கு நடுவில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்கும் அதே இது அது ஓரத்தில் எடுத்தீங்கன்னா வேற வேல்யூ கொடுக்கும் இந்த மாதிரி டைரக்ஷன் மாற மாற அதோட வேல்யூ மாறிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் டென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரும் வெக்டாரும் வந்து சம் ஆஃப் த டென்சார்ஸ் தான் ஸ்கேலாரை வந்து ஜீரோ ரேங்க் டென்சார்னு சொல்லுவாங்க வெக்டார்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் டென்சார்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா வெக்டார்ஸ் வந்து டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஐ மீன் ஒரு அது வந்து ஃபுல்லாக டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதே ஸ்கேலார் வந்து டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியே இல்லை ஆனால் மொமெண்ட் இது டென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்லேயும் ஒரு ஒரு வேல்யூ கொடுக்குது அதனால வந்து ஸ்கேலாரை வந்து ஜீரோ ரேங்க் டென்சார்னும் வெக்டார்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் டென்சார்னு சொல்லுவாங்க இப்போ யூனிட் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூனிட்டே இல்லை அதுக்கு பேர் யூனிட் வெக்டர் ஆனால் அது யூனிட் இல்லை அதோட மேக்னிடியூடு வந்து 1 இருக்கும் அதான் வந்து யூனிட் வெக்டர் யூனிட்னா 1 அப்படின்னு அர்த்தம் யூனிட்டி சொல்லுவாங்கல்ல ஸோ அ ஸ்கேலர் ஆர் வெக்டர் கேன் நெவர் பி டிவைடட் பை வெக்டர் அதனால தான் நான் வந்து நம்ம வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தோம்ல அப்போ கூட நான் வந்து கீழே வெக்டாருக்கு வந்து நான் மேக்னிடியூட் எடுத்து டிவைட் பண்ணியிருந்தோம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நம்ம வெக்டாரால் டிவைட் பண்ணவே முடியாது அதுதான் ரூல்ஸு நம்ம வந்து ஒரு ஸ்கேலாரால் மட்டும்தான் ஒரு வெக்டாரையோ ஸ்கேலாரையோ டிவைட் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டு அ வெக்டார் ஒன்லி சேம் டைப் ஆஃப் வெக்டர் கேன் பி ஆடட் அண்ட் தென் ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஆஃப் சேம் டைப் ஒரு வெக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா சேம் டைப் ஆஃப் வெக்டார் தான் நம்ம வந்து அது கூட ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும் அது மாதிரி ஆட் சப்ராக்ட் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு வந்து வர்ற ரிசல்டன்ட் வெக்டாரும் அதோட டைப்பில் தான் இருக்கும் வேற மாதிரி வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ